ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசி உங்களில் நிறைவாக இருந்து உங்களை இந்த நாளுக்காக காத்து வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த நாளில் லேவியராமத்தின் புத்தகத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு தியான எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் நடக்கிற அந்த ஆவிக்குரிய பயணத்தில் கர்த்தர் மோசேக்கு தந்த ஒரு பிரமாணங்களில் ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய திருத்திட்டத்தில் அவர்கள் நடந்து வரும்போது மோசேக்கு ஆண்டவர் இவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று போதிக்கிறார். அதற்காக பிரமாணங்களை, கற்பனைகளை கற்றுக் கொடுக்கிறார். அதன்படி நடக்கும்போது அவர்களுக்கு இவைகளெல்லாம் செய்வேன் என்று வாக்குத்தத்தை அவர் கொடுக்கிறார். அதன்படி அங்கு நிறைவேறுகிறது. லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 10 வசனங்களில் ஒரு சம்பவம் வருகிறது. இதை மோசே தன்னுடைய சகாக்களுக்கு, கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்ன என்று அறிவிக்கிறார். சர்வாங்க தகன பலியானது பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓமானமான மொழியை இங்கு பயன்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். நம்முடைய நாட்டில் வெகு சிறப்பாக கடவுளுடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தப்பட்ட மகா பரிசுத்தவான்களில் சாது சுந்தர் சிங் மண்ணிலே உதித்த பிரதர் பக்சிங் என்கிற சகோதரர், அவர் உருவாக்கிய ஊழியத்தில் ஆண்டுதோறும் அவர்களை கூட்டத்துக்கு கூடும்போது நாம் கன்வென்ஷன் என்று கூடுவோம், அவர் கான்வொகேஷன் என்று கூறுவார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பட்டமளிப்புக்கு அழைப்பது போல இந்த மக்களை ஒன்று திரட்டி இந்த ஊக்கத்தை ஆந்திராவில், தமிழகத்தில், இந்தியாவின் பல்வேறு எல்லைகளில் அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றி முடித்து 10 நாட்கள் இந்த கான்வொகேஷன் நடக்கும் என்று கூறுவார்கள். திரும்ப செல்லும்போது இந்த வார்த்தைகளை ஆண்டுதோறும் சொல்லி அவர்களை எச்சரித்து ஊக்குவித்து அனுப்பி வைப்பார் என்று சொல்வார்கள். அதற்காக அவர் எடுக்கிற இந்த பகுதி அதை போன்ற பகுதி. நீங்கள் கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஒப்பு கொடுத்தலை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட உபமானம் அது. இளைஞர் மத்தியில் 40-50 ஆண்டுகளாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு பணியாற்றுகிறது. ஆலயங்கள் தோறும், தெருக்கள் தோறும், கல்லூரி தோறும், பள்ளிகள் தோறும், வாழும் எல்லைகள் தோறும் இளைஞர்கள் திரும்ப திரும்ப கேட்கிற கேள்விகள், பெரியவர்களுக்கு அதிக பொருந்துகின்ற ஒரு கேள்வி. ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆலயத்தில், கூட்டங்களில், வசனங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒப்பு கொடுத்தலை காத்து கொள்வது எவ்வாறு? அழகான கேள்விதானே. நடைமுறையில் அதற்கு எத்தனையான ஒரு தேவை இருக்கிறதில்ல. ஒப்பு கொடுப்பது லகு, அதை காத்து நிறைவேற்றுவது இருக்கிறதே அது அவ்வளவு எளிதல்ல. அதற்காக இந்த பிரமாணத்தின் இந்த பகுதியை எடுத்து தியானிப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறோம். சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் படைக்கப்பட்டு பலிபீடத்தின் மேல் தேவாலயத்தில் மையத்தில் ஜொல்லித்து கொண்டு இருக்கிற அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் என்னை ஒப்பு கொடுத்தல் அங்கு காக்கப்படுவதற்காக சில காரியங்களை செய்ய வேண்டும். வசனத்தை கவனிங்க. பலிபீடத்தின் மேல் உள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 10வது வசனம், ஆசாரியன் தன் சணல் நூலை அதன் அங்கியை தரித்து கொண்டு தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்னியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்துக்கு பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பாக ஒரு சுத்தமான இடத்துல கொட்ட வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்னி அவியக்கூடாது, அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? கட்டைகளை அடுக்க வேண்டும். அடுத்த பகுதியில் அந்த வசனம் கூறுகிறது. கொழுப்பை போட்டு தகனிக்க வேண்டும். ஏன்? பலிபீடத்தின் மேல் அக்னி எரிந்து கொண்டே இருப்பதற்காக நான் திரும்ப 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 திரும்ப
கட்டுப்பாடோடு கூட செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம். இளைஞர்களாக இருக்கும்போது கல்லூரியில் இதை கற்றுக் கொடுக்கும்போது இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, நீ ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், சாட்சி சொல்லணும், ஊழியம் செய்யணும், ஐக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கோயில்நாள் பாடசாலையிலே இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர்களுக்காக நன்றி உடையவனாக இருக்கிறேன். 10-17 ஆண்டுகள் இறையில் கற்றிருக்கிறேன். ஆனால் இந்த ஆசிரியர்கள் கற்றுத்தந்தது மறக்கவே இயலாதது. ஜபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். செய்து பாருங்கள், ஒப்பு கொடுத்தலை அன்றாடமும் புதுப்பித்துக் கொள்ளலாம். கட்டைகளை அடுக்குவதாக இங்கே வேதவசனம் கூறுகிறது, சாம்பலை களைவதாக இந்த வேதவசனம் கூறுகிறது, சணல் நூல் ஆடையை உடுத்தி, களைந்து உடுத்தி, தவிர்த்து அணிந்து, ஏராளமான செயல்பாடுகள் இருக்கிறது. உப்பு கொடுத்தல் என்பது கைகளை உயர்த்துவதும் முன்னுக்கு வந்து பலிபடத்தில் ஜெபிப்பதும் என் மனதில் எடுக்கிற தீர்மானம் தான். ஆனால் அது உறுதி செய்வதற்காக, வளர்ந்து ஓங்குவதற்காக, அன்றாடகம் அந்த அக்னி எரிந்து கொண்டிருப்பதற்காக கவனமாக இருக்க வேண்டும். 5 கட்டைகள் இன்றைக்கு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக விரும்புகிறேன். முதலாவது, இந்த கட்டையை அடுக்கும்போது, அசுத்தங்களை எடுக்கும்போது, தேவையில்லாததை தூரத்தில் கொட்டும்போது, அதை கொட்டுவதற்காக நான் கவனமாக இருந்து அதற்காக சணல் ஆடைகளை அணிந்து களைந்து காத்து கொள்ளும்போது, இந்த கட்டைகள் அங்கிருக்கிற அக்னியை அவிந்து போகாமல் இருப்பதற்காக எரிந்து கொண்டே இருக்க பண்ணும். முதலாவது ஊக்கமூட்டுங்கள், இன்ஸ்பயர். இது உலகான திருமணம், கடவுளுக்காய், கடவுளின் காரியத்திற்காய், தூய்மைக்காய், பரிசுத்தமான ஒரு நடக்கைக்காய், தன்னலம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காய், கடவுள் என்னை படைத்த ஒரு நோக்குக்காய் என்னை ஊக்குவிப்பது, உற்சாகமூட்டுவது எத்தனை முக்கியமானது. உற்சாகமூட்டுங்கள், இன்ஸ்பயர். இந்த நாள், இந்த தருணம், இதை பொறுத்தொரு நேரம் எனக்கு அதில் ஏராளமான வாய்ப்புகளை தருவதாக உற்சாகமூட்டுங்கள். கடவுளுக்காக வாழ்வதும், கடவுளின் திட்டத்துக்காக என்னை ஒப்புக் கொடுப்பதும், அதற்காக கரையும் கொடுத்து தியாகம் கொண்டு பிரிதொரு வாழ்க்கையை வாழ்வதும் என்னை அதிகம் உற்சாகப்படுத்தும். உற்சாகப்படுத்துங்கள். 2வது, இன்ஃபார்ம், இன்ஸ்பயர், பிறகு இன்ஃபார்ம். இப்படி ஒப்பு கொடுத்த கடவுளுடைய பிள்ளைகள் உலகெங்கும், சபை சரித்திரமெங்கும், சபையின் எல்லா காலங்களிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த சம்பவங்கள், அவர்கள் மேற்கொண்ட விதங்கள், அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்த விதங்கள் நம்மை அதிகம் ஊக்கப்படுத்தும். பத்திரிகையை வாங்குங்க, வானொலியிலே காரியங்களை கேளுங்கள். இதை போன்ற நிகழ்ச்சிகளை அர்த்தத்தோடு உட்கார்ந்திருந்து அமர்ந்திருந்து பாருங்கள், தெரிந்து கொள்வீங்க. யூ வில் பி இன்ஃபார்ம்ட். எனக்குள்ளாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கிற ஒப்பு கொடுத்தலை புதுப்பிப்பதற்கு அடுக்கி வைக்கப்பட்ட அடுத்த கட்டையாக இருக்கும். ஆசாரியன், ஆசாரிய ஊழியத்தை செய்வது போல என் மனதில், என் வாழ்வில், எனது முக்கியமான இந்த தருணத்தில் நான் எடுத்த அந்த தீர்மானத்துக்காக நான் எனக்கு ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக இந்த கட்டைகள் எனக்கு உதவி செய்யும். உற்சாகமூட்டுங்கள், தெளிவாக இருங்கள். 3வது, இன்டராக்ட், கலந்துரையாடுங்கள். இதை போலத்த ஒரு சகோதரிடத்தில், சகோதரிடத்தில், என்னை போல இந்த பயணத்தில் பயணிக்கிற, பிரயாணம் செய்கிற கடவுளுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த காரியங்களை சொல்லி அவர்களோடு கூட கலந்துரையாடி வெற்றி தோல்விகளை பகிர்ந்து கொண்டு, சுக துக்கங்களில் அவர்களோடு கூட பங்கு கொண்டு, அவர்களில் நின்று சகல பரிசுத்தவான்களும் கற்றுத்தருவதற்கு, சாதாரணமானவர்கள், எளிமையானவர்கள், உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள் என்கிற அத்தனை தரத்தவர்களிடத்திலும் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருக்கிறது. ஃபேனி கிராஸ்பி என்கிற ஒரு பெண்மணியை பற்றி
நம்முடைய சரித்திரம் கூறுகிறது. ஆங்கில கவிகளில் உலகத்தை அசைக்கிற அந்த பெண்மணி கண் தெரியாத ஒரு மங்கை. தவறாக அவருக்கு ஒரு சிகிச்சை தரப்பட்டதன் மூலமாக கண் பார்வையை இழந்து போனாள். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு தந்த கிருபையை கொண்டு பாடல்களை எழுதி தள்ளினால் உலகம் 200 ஆண்டுகளாக அந்த பாடல்களை பாடுகிறது. இன்னும் மங்காத குன்றாத ஒரு தீவிரம் அவருடைய எண்ணத்தில் இருந்தது, இசையிலே வந்தது. இன்றைக்கு சபை சரித்திரம் அவளுடைய பாடலை அழகாக பாடுகிறது. உற்சாகமூட்டுங்கள், தெளிவாக இருங்கள், கலந்துரையாடுங்கள். உங்களைப் போல பயணம் செய்கிற எஞ்சியிருக்கிற விசுவாச இடத்துல, ஆண்டவரை தேடுகிற கடவுளுடைய பிள்ளைகளிடத்தில், ஒரு தாயிடத்தில், ஒரு தந்தையிடத்தில், ஒரு தம்பியிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது. கலந்துரையாடுங்கள். நான்காவது, மன்றாட்டு ஊழியம் செய்யுங்கள். இன்டர்சீட். கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக அடிப்படை கல்விக்கூடத்தில் ஜெபிப்பதற்காக கற்றுக்கொள்வது. சில வழிமுறைகளில், சில பாரம்பரியங்களில் ஜெபிப்பதை வாசிப்பதாகவும் சொல்லுவதாகவும் நாம் பழகி விடுகிறோம். கடவுள் இந்த உப்பு கூடத்தில் நம்மை அழைக்கும் போது, ஒரு அப்பாவிடத்தில், ஒரு நண்பரிடத்தில், எனக்கு அறிமுகமான இன்னொரு இடத்துல, ஒரு தேவைக்காக கேட்பதை போல இதை ஒரு கல்வியாக கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சபைகளில், ஓய்வு நாள் பாடசாலைகளில், நம்முடைய எல்லைகளில் நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு உதவி செய்து கற்றுக் கொடுப்பார்கள் என்றால், நண்பர் சுவிசே ஜபக்குழுவில் 11,000 ஜபக்குழுக்களை நாடுங்களை வைத்து இயக்குகிறோம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு வரைக்கும் இந்த ஜபக்குழுக்கள் இயங்குவதை நான் பார்க்கிறேன். குஜராத்தில் போர்பந்தர் என்கிற எல்லையிலிருந்து, அதுதான் மேற்கு எல்லையிலே இருக்கிறது, அங்கிருந்து மிசோராம் எல்லை வரைக்கும் இருக்கிற இடங்களில் இந்த ஜபக்குழுக்கள் இருக்கிறது. இந்த ஒப்பு கொடுத்தலே வந்திருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் அதில் நிலையாக நிற்பதற்காக சின்ன விதத்தில் அந்த தாய், அந்த தங்கை, அந்த தம்பி ஜபக்குழுவிலே ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறாள். அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்த பிறகு தங்களுக்காக ஜெபிக்க, தங்கள் முழங்கால், தங்கள் முதுகுவலி, முட்டு வலிக்காக ஜெபித்து கொண்டிருந்த கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்து பிறருக்காக ஜெபிக்க, பிறரின் வாழ்வுக்காக ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க, நற்செய்தி பணிக்காக ஜெபிக்க, சபை நாட்டப்பட்டிராத எல்லைகளுக்காக ஜெபிக்க, பிற நாடுகளுக்காக ஜெபிக்க, நம்முடைய தலைமுறைக்காக ஜெபிக்க என்று ஆண்டவர் திரள் திரளான மனிதர்களை எழுப்பி தந்து ஜபத்தின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை தருகிறார். அப்படிப்பட்ட மகத்தான கிருபைகளை ஆண்டவர் தரும்போது இந்த மன்றாட்டுக்கான கிருபைகளை கிருபை வரங்களாக தருகிறார். மன்றாடுங்கள். இறுதியாக ஐந்தாவது கட்டை, இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எண்ணத்தில் கடவுள் நமக்கு கற்றுத்தர வேண்டிய முக்கியமான ஒன்று ஐந்தாவது கட்டை, ஊழியம் செய்யுங்கள். சாமில் எடுத்து கொட்டியாச்சு. தூய்மையாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்தாயிற்று. அதற்காக தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு களைவது, அணிவது என்கிற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டாயிற்று. இப்போது என்ன செய்யணும்? 1,000 மைல் செல்ல வேணும்னா சீனாவில் இப்படி ஒரு பழமொழி உண்டு, முதல் அடி எடுத்து வைக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகளாக இந்த செய்திகளை கேட்குறோம், நற்செய்தியை கேட்குறோம், தொலைக்காட்சியில், வானொலியில், பத்திரிகையில், சபைகளில் திரும்ப திரும்ப பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோமே, கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. இப்போது ஒரு வாய்ப்பு பாருங்கள், இதை சாட்சியாக பிறருக்கு சென்று ஊழியம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஊழியம் செய்யுங்கள். இன்ஸ்பயர், இன்ஃபார்ம்டு, இன்டராக்ட், இன்டர்சீட், இப்போது இன்வால்வ், செயல்படுங்கள், ஈடுபடுங்கள். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் 200,000 குடும்பங்கள் இணைந்து நின்று இந்த இயக்கத்தை 1,000 ஊழியக்காரர்களை அனுப்பி, இயேசுவை ஒருமுறை கூட கேள்விப்பட்டார மக்களுக்கு இயேசு தரும் நல்வாழ்வை, வளமான அந்த சுபிட்ச வாழ்வை தேசத்துக்கு தர வேண்டும் என்று தியாகமான எல்லைகளுக்கு சென்று எளிய வாழ்க்கையை வாழ்ந்து
ஒப்பற்ற அந்த நாமத்துக்காக வாழ துடிக்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கியிருக்கிறோம். அந்த சமுதாயம் வேங்குவதற்கான காரணம் எளிய மனிதர்கள் துவங்கி ஆண்டுடைய கிருபையை பல்வேறு விதங்களில் நிரம்ப பெற்றுக்கொண்ட லட்சோப லட்ச குடும்பங்கள், சபைகள், ஜபக்குழுக்கள் ஈடுபடுகின்றன. அன்றாடகம் அவர்கள் செய்கின்ற ஒப்பு கொடுத்தலுள்ள ஜபத்தின் மூலமாய், ஆழ்ந்த தியாகத்தின் மூலமாய், மாதந்தோறும் சேமித்து தங்களை வெறுமையாக்கி ஒருத்து தந்து தாங்குவதின் மூலமாய் இந்த மகத்தான ஊழியத்தை இந்த மண்ணில் இந்த தலைமுறையில் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு மனிதன் திடீர்னு வந்து, எதையா ஞானம், கூர்மையான ஞானம் இது என்று கேட்டானான். அதற்கு அந்த மனிதன் திரும்ப சொன்னான்னா, 1% ஊக்கம், 99% விடாப்பிடியாக அதை நிறைவேற்றுவதற்கான ஆர்வம் என்று சொன்னானான். 1% இன்ஸ்பிரேஷன், 99% பெர்ஸ்பிரேஷன். இந்த ஒப்பு கொடுத்தலில் ஆண்டவர் உங்களை இந்த காலங்களில் நடத்தி இருப்பார் என்றால், அழகான இந்த ஆண்டவருக்கு உங்களுடைய அழகான வாழ்க்கையை தந்து ஒரு சிறந்த நோக்குக்காய், ஒரு சிறந்த திட்டத்துக்காய், ஒரு அழகான லட்சியத்துக்காய் வாழ்வதற்காக வேதம் அழைக்கிறது. கர்த்தருடைய பிரமாணம் மோசேக்கு தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லப்பட்டது, குப்பை சாம்பலாக கொட்டப்பட வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும், களைய வேண்டும், கட்டைகளை அடுக்க வேண்டும், அக்னி அவியாதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். அக்னி அணியாதபடி காத்துக்கொள்வீங்களா? அந்த ஒப்பு கொடுத்தல இல்லை, இந்த நாளில் நீங்கள் புதுப்பித்து இந்த கட்டைகளை அடுக்கிக் கொள்வீர்கள் என்றால் உத்தமானவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் வல்லமையான காரியங்களை நடத்துவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். தெருவில் வாழ்ந்து சாகிற பூனையைப் போல, எலியைப் போல சாக்கடையில் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்ம அழைக்கல, உத்தமமான லோக்கமான அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கிறார். இந்த ஒப்பு கொடுத்தலை நம்மை புதுப்பிக்கலாமா? ஜபம் செய்வோம். பரமதகப்பனே, உங்களுடைய உத்தமத்தை எங்களுடைய சரீரத்தில் இந்த காலங்களில் எங்கள் வாழ்வின் மையத்தில் அந்த அக்னி அவியாமல் இருப்பதற்கு எங்களை ஒரு முறை படைத்து ஜபிக்கிறோம். எங்களை உற்சாகம் ஊட்ட, உம்முடைய திட்டத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க, கலந்துரையாடி ஒருவருக்கொருவர் நாங்கள் ஊக்கமூட்ட, மன்றாடி ஊழியம் செய்ய ஈடுபட அருள் தாரும், எங்களை ஆண்டு கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.